ஹலோ மக்களே, ஆடி மாதம் பிறந்தாலே ஆடி மாத விவசாய வேலைகள் ஸ்டார்ட் ஆயிரும். ஆடி மாத விவசாய வேலைலாம் இருக்கட்டும், நீ ஏன்டா 6 மாதமா வீடியோ போடல நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வயலில் இப்போ நாங்கள் என்னென்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மை லேண்ட் டூர். ஆடிப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடலை, மிளகாய், கத்திரிக்காய், வெங்காயம் இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆடி மாதத்தில் என்னென்ன விவசாயம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் போய் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 3/4 செண்டுக்கு கடலை, 15 பாத்திக்கு வெங்காயம் நட்டுருக்குறோம். வெங்காயம் வந்து வீட்டு செலவுக்காக மட்டும்தான் நட்டுருக்குறோம். இந்த கடலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டு 20 நாள் கிட்ட ஆகுது. அந்த எண்டு வரைக்கும் எங்களோட தான். கிட்டத்தட்ட 1/4 ஏக்கர் நாங்கள் கடலை வச்சுருக்கிறோம். எங்களோட வயலில் எந்த பக்கத்து திரும்பி பார்த்தாலும் தென்னம்புள்ள இருக்கும். ஏன்னா வீட்டு செலவுக்காக யூஸ் ஆகணும். நாங்கள் 40-50 கன்று நாற்று போட்டு நட்டுருக்குறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற எங்களோட கேணி. எங்களுடைய கேணியை சுற்றி நாங்கள் தென்னம்புல நட்டுருக்குறோம், மண்ணை அரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த கேணியை சுற்றி நிறைய வாழைக்கட்டெல்லாம் நட்டுருந்தோம், தண்ணி விடாத காரணத்தினால அது எல்லாமே காஞ்சி போயிருச்சு. எங்கள் கேணி எல்லாமே புதர் மாதிரி தான் இருக்கும். எங்களோட கேணியோட ஆழம் பார்த்தீங்கன்னா 15 மட்டுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அளவுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அந்த சைடு, அதாவது நடுவில் வந்து வாக்கியா மாதிரி இருக்குது. எங்கள் வயலுக்கு அந்த சைடு வயலு, இந்த சைடு வயலு, நடுவில் வாக்கியா. மழை பெஞ்சதுன்னா இதிலெல்லாம் தண்ணி ஓடும். நான் இப்போ அந்த சைடு போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த சைடு இதே மாதிரி தான், எங்கள் வயலை சுற்றி தென்னம்புள்ளியாகவே இருக்கும். இந்த இடத்துலக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீத்தாப்பழ மரம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சு 1 வருஷம் கிட்ட ஆகுது. இது இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் வச்சுருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து நாங்கள் சரியாக தண்ணி விடுறதில்லை. வீக்குக்கு 1 வாட்டி விட்டால் கூட பரவாயில்ல, நாங்கள் மந்த்துக்கு 1 வாட்டி தான் தண்ணி விடுறோம். அதனால் இது இப்போ தான் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தென்னம்புள்ள தான் இருக்கும். லெஃப்ட் சைடு பூரான் தென்னம்புள்ள, வாழைக்கட்டை, பப்பாளி மரம் அப்படி நிறையா வச்சுருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த உழ ஓட்டி இருக்கிற எண்டுலேருந்து இந்த சைடு எண்டு வரைக்கும் எங்களோட வயல் தான். கேமராவில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த சைடு 2 வயலில் தலை வெட்டி போட்டிருப்போம். எங்களோட வாய்க்கா ஓரம் நிறையா வேப்ப மரம், வாதனா மரம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் வெட்டி விரவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு தலையை கொண்டு போய் வயலில் போட்டுருவோம். வயலுக்கு வந்து அது தலை சுத்தா உரமாக இருக்கும், அதனால் அதை வயலில் போட்டாச்சு. அந்த 2 வயல் பார்த்தீங்கன்னா நஞ்சு அடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். அது இந்த மாதம் எண்டுக்குள்ளே அடிச்சிருவோம். மிச்சம் இருக்க இந்த 3 வயல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயல், இதெல்லாம் மிளகாய் நடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். எந்தளவுக்கு வரும்னு தெரியல. ஆடி மாதம் மழை பெஞ்சால் தான் அது எல்லாமே பண்ண முடியும். இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வெண்ணங்கட்டை எல்லாமே இருக்குது, பருத்தி செடி, பப்பாளி எல்லாமே இந்த வரிசையாக வச்சுருக்குறோம். அதே மாதிரி அந்த எங்களோட வயலுக்கு அந்த சைடும் நாங்கள் தென்னம்புள்ள தான் வச்சுருப்போம். அதாவது எங்களோட வயலில் எங்கே சுற்றி பார்த்தாலும் தென்னம்புள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா தேங்காய் விற்கிற ரேட்டுக்கு நம்மளாலாம் போய் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டு நாங்களே 50-60 காய் வாங்கி நாற்று போட்டு நட்டோம். இந்த தென்னம்புள்ள ஸ்பெஷல் என்னன்னா நம்மளோட சேனல் ஸ்டார்ட் ஆனது இந்த தென்னம்புள்ளையிலேருந்து தான். ஸோ அதனால் எனக்கு தென்னை மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ நம்மளோட வயலில் இனிமேல் என்னென்ன விவசாயம் பண்ண போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே.